எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு தமிழ் ஓடிடி ப்ரீமியர். இன்றைக்கி நம்ம ஓடிடி ப்ரீமியரில் ஏற்கனவே இந்த அப்டேட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆகாததுனால கொஞ்சம் வெயிட்டிங் அவ்வளோதான். இந்த படம் 8ஆம் தேதி வர்ற 8ஆம் தேதி இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. தேட்டருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போன படம். இப்போ வரைக்கும் வந்து 350 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பக்கம் கலெக்ட் பண்ணி வட சுட்டுருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் வந்திருக்காது. எப்படி பார்த்தாலும் வேர்ல்டு வைடாக ஒரு 200 கோடி 250 கோடி கிட்டே வந்திருக்கலாம். ஏன்னா அஃபீஷியலான தகவல் இன்னும் சொல்லலை, அதனால் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. வர 8ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லிட்டு 4 லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஸோ பார்க்க வேண்டிய ஒரு படம், தவறாமல் வந்துட்டு தேட்டரில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு முறை நெட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கோ. அடுத்ததாக நம்ம பார்க்கறது சிரஞ்சீவியோட நடிப்பில் வெளியே வந்த வால்டர் வீரையா. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன், சிரஞ்சீவியெலாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய மேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்தது. கதை அப்படின்னு பார்க்கும்போது பழைய கதையாக இருந்தாலும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு சிரஞ்சீவியோட படத்தில் ரசிக்கிற மாதிரி இருந்தது. குறிப்பாக சாங்ஸ் நம்ம டிஎஸ்பியோட மியூசிக்கில் நல்லா தரமாகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா வர 27ஆம் தேதி. அநேகமாக இதே தேதியில் வந்துட்டு வாரிசு படமும் ஸ்ட்ரீமிங் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா தமிழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணல. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி மற்ற மொழிகளில் இந்த படத்துடைய ரைட்ஸ் வந்து அமேசான் வாங்கியிருக்கு. ஸோ 27 இல்லை 22 இந்த தேதிகளில் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் பொறுத்திருந்து.